பல குளிர்பானங்களை விளம்பரப்படுத்தி வித்தது பத்தாதுன்னு இப்போ தண்ணியே பயங்கரமாக விளம்பரப்படுத்தி வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆல்கலைன் வாட்டர்னு விற்கப்படுற இந்த தண்ணி கருப்பு கலரில் பார்க்கறதுக்கே வித்தியாசமாகவும் இருக்குது. இது என்னப்பா கருப்பு கலரில் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு பல பேர் இதை வாங்கி குடிச்சும் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆல்கலைன் வாட்டர்னா என்ன, ஏன் இது கருப்பு கலரில் இருக்குது, ஆல்கலைன் வாட்டர் குடிக்கிறது நல்லதா கெட்டதா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம் வாங்க. தண்ணியில் இருக்க பிஹெச் லெவல், அதாவது பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன், தண்ணியில் இருக்க ஹைட்ரஜனோட சாத்தியக்கூறுகள்னு சொல்லலாம். இந்த பிஹெச் லெவலை 1-14 கணக்கிடுறாங்க. இந்த பிஹெச் லெவல் 7 கீழே இருக்கும் போது அமிலத்தன்மையானது ஆசிடிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிஹெச் லெவல் 7 போது நியூட்ரல். இந்த பிஹெச் லெவல் 7 அதிகமாக போகும் போது அதை ஆல்கலைன் சொல்கிறாங்க. இந்த ஆல்கலைனை தான் உடலுக்கு நன்மையானதுன்னு விளம்பரப்படுத்தி சொல்றாங்க. மேலும் இந்த ஆல்கலைன் வாட்டரை கருப்பாக மாற்றுறதுக்காக ஃப்ளூவிக் ஆசிட்ன்ற அமிலம்லாம் இதில் கலக்கப்படுது. இந்த மாதிரி அதிகப்படியான தாதுக்களும் அமிலங்களும் கலக்கப்படும் போது இது உடலுக்கு கெட்டதாக கூட வந்து சேரும்னு பல விவாதங்களும் பல ரிசர்ச்சுகளும் இதை பற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லது பண்ணுறோம், ஹெல்த்தியாக இருக்கும்னு ரொம்ப ஓவர் எந்துவாகி இந்த பிளாக் வாட்டர் குடிக்கிறேன், ஆல்கலைன் வாட்டர் குடிக்கிறேன்னு வம்ப விலை கொடுத்து வாங்கிடாதீங்க. இயற்கை மனிதர்களுக்கு கொடுத்த அமிர்தம் தண்ணி, அந்த தண்ணியை குடிச்சிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருப்போமே. நியூஸ் ஜேவிற்காக இன்பசேகரன்.